ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு பீவிஸ் கம் தமிழ். இன்றைக்கி நம்ம சேனலில் ஒரு ஸ்நாக்ஸ் ரெசிபி தாங்க பண்ண போகிறோம். சிக்கன் நக்கட்ஸ் நம்ம சாப்பிட்ருப்போம். இது வந்து பொட்டேட்டோ நக்கட்ஸ். வெளியே நல்லா கிறிஸ்பியாகவும் உள்ளே நல்லா ஜூஸியாகவும் சாப்பிட்றதுக்கு நல்லா டேஸ்டியாகவும் இருக்கும். வாங்க இது எப்படி செய்யலாம்னு பார்க்கலாம். அதுக்கு முன்னால் நம்ம சேனலை இப்போ தான் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கலன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்க பெல் சிம்லையும் கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் போடுற வீடியோஸ் எல்லாமே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இந்த மாதிரி பெரிய சைஸ் உருளைக்கிழங்கு ஒரு 5 உருளைக்கிழங்கு எடுத்துக்கோங்க. குக்கரில் ஒரு 4 விசில் போட்டு நல்லா வேக வச்சுக்கிட்டு தோலெல்லாம் ரிமூவ் பண்ணிவிட்டு நல்லா மசிச்சு எடுத்துக்கலாம். மசித்த உருளைக்கிழங்குடன் நம்ம சேர்க்க வேண்டிய மசாலா பொருட்கள் பார்க்கலாம். 1 டீஸ்பூன் மிக்ஸ்டு ஹர்ப்ஸ், 1 டேபிள்ஸ்பூன் சில்லி ஃப்ளக்ஸ், 1 டீஸ்பூன் ஜீரகத்தூள், கொத்தமல்லி இலை தேவையான அளவு, 1 டீஸ்பூன் மிளகுத்தூள், உப்பு தேவையான அளவு, 1-2 டேபிள்ஸ்பூன் கார்ன்ஃப்ளவர், கொஞ்சம் மொசரோலா சீஸ். இப்போ இதனோட தோலெல்லாம் வந்து நம்ம ரிமூவ் பண்ணிடலாம். இந்த மாதிரி ஒரு மத்து வச்சு நல்லா இந்த மாதிரி மசிச்சு விட்டுக்கோங்க. இப்போ மசிச்சு உருளைக்கிழங்க இந்த மாதிரி கையால் நம்ம சப்பாத்தி மாவு விரவோம் இல்லையா, அந்த மாதிரி நல்லா விரவி விட்டுக்கோங்க. இப்போ இது கூட நம்ம எடுத்து வச்சிருக்க மசாலா எல்லாமே சேர்த்துடலாம். எல்லாம் சேர்த்து இந்த மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. அந்த உப்பு காரம் எல்லாமே வந்து உருளைக்கிழங்கோட சேர்ந்து மிக்ஸ் ஆகிற மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. இப்போ இது கூட நம்ம எடுத்து வச்சிருக்க கார்ன்ஃப்ளவர் அதையும் சேர்த்துக்கலாம். நல்லா வந்து அதை மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. கார்ன்ஃப்ளவர் வந்து எதுக்கு சேர்க்குறோம் அப்படின்னா நல்லா கிறிஸ்பியாக இருக்கும், அதுக்காக கார்ன்ஃப்ளவர் சேர்க்குறோம். இப்போ இதை நல்லா மிக்ஸ் பண்ணியாச்சு. இப்போ இது கூட நம்ம எடுத்து வச்சிருக்க மசாலா சீஸ் அதை சேர்த்துக்கலாம். சீஸ் ஆட் பண்ணுறதுனால குழந்தைங்க வந்து நல்லா விருப்பப்பட்டு சாப்பிடுவாங்க, அதுக்காக தான் வந்து சீஸ் ஆட் பண்ணுறோம். அதையும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. இந்த மாதிரி எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணி வச்சுக்கோங்க. இப்போ இதில் கொஞ்சம் ஆயில் அப்ளை பண்ணிக்கோங்க. நம்ம மிக்ஸ் பண்ணி வச்ச மிக்ஸில் வந்து நான் பாதி தான் எடுத்திருக்கேன். இதை வந்து நான் ட்ரையாங்கிள் ஷேப்பில் வந்து பண்ண போகிறேன். உங்களுக்கு என்ன ஷேப் தேவையோ அந்த மாதிரி நீங்கள் வந்து செஞ்சுக்கோங்க. இந்த மாதிரி நல்லா நீல வாக்கில் ஷேப் பண்ணி வச்சுக்கலாம். இப்போ இதை ஒரு நைஃப் வச்சு நம்ம கட் பண்ண போகிறோம். அப்போ தான் வந்து நம்மளுக்கு ட்ரையாங்கிள் ஷேப் வந்து கிடைக்கும். இந்த மாதிரி நம்ம எல்லாத்தையும் வந்து கட் பண்ணி எடுத்துக்கலாம். இப்போ அதுக்கு மேலே ஒரு கோட்டிங் கொடுக்கறதுக்காக நான் வந்து ஒரு 2 டேபிள்ஸ்பூன் மைதா சேர்த்துக்கிறேன். இது கூடவே ஒரு 2 டேபிள்ஸ்பூன் கார்ன்ஃப்ளவர் சேர்த்துக்கலாம். கால் டீஸ்பூன் உப்பு, கால் டீஸ்பூன் மிளகுத்தூள், இப்போ இதெல்லாம் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. இப்போ இதில் கொஞ்சமாக தண்ணி சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. ரொம்ப தண்ணியாக மிக்ஸ் பண்ணிடாதீங்க, கொஞ்சம் கட்டியாக வந்து மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இந்த மாதிரி நல்லா திக்காக மிக்ஸ் பண்ணிக்கோங்க. ரெட் கிரம்ஸ்க்கு பதிலாக சேமியா எடுத்திருக்கேன். இந்த மாதிரி நல்லா வறுத்த சேமியா எடுத்துக்கோங்க. நம்ம கரைச்சி வச்சிருக்க மாவில் நம்ம வந்து அதை டிப் பண்ணிக்கலாம். இப்போ அந்த சேமியால நல்லா டிப் பண்ணி எடுத்துக்கலாம். எல்லா பக்கம் படுற மாதிரி நல்லா ஈவனாக வந்து நல்லா ஸ்ப்ரெட் பண்ணி விட்டுக்கோங்க சேமியாவை. அப்போ தான் நம்ம சாப்பிடும்போது நல்லா கிறிஸ்பியாக இருக்கும்.
நான் வந்து ரெண்டு விதமாக செஞ்சுருக்கேன், ஒன்று சேமியாலையும் இன்னொன்று பிரெட் க்ரம்ஸ்லையும் செஞ்சுருக்கேன். இப்போ இதை 10 நிமிஷம் வந்து ஃப்ரிட்ஜில் வச்சுட்டு அப்புறம் வந்து ஃப்ரை பண்ணிக்கலாம். இந்த மாதிரி ஒரு கடாயை எடுத்துக்கோங்க. கடாயில் நம்ம பொரிக்கிறதுக்கு தேவையான அளவு ஆயில் விட்டுக்கலாம். இப்போ ஆயில் நல்லா காஞ்சிருச்சு. நம்ம எடுத்து வச்சிருக்க நக்கட்ஸ் வந்து பொரிச்சு எடுத்துக்கலாம். இப்போ ஒரு பக்கம் நல்லா வெந்துருச்சு, இன்னொரு பக்கம் திருப்பி விட்டுக்கலாம். நம்ம சேமியாவில் வந்து செஞ்சதுனால கொஞ்சம் வேகிறதுக்கு லேட் ஆகும், அதனால நல்லா ரெண்டு பக்கம் திருப்பி விட்டு வேக வச்சுக்கோங்க. நல்லா இந்த மாதிரி ரெண்டு பக்கம் நல்லா வெந்ததுக்கு அப்புறமா நம்ம எடுத்துக்கலாம். பாருங்க எவ்வளோ கிறிஸ்பியா இருக்கு பாருங்க. இப்போ இதை மாதிரி பிரெட் க்ரம்ஸ்ல வந்து நம்ம டிப் பண்ணதையும் பொரிச்சு எடுத்துக்கலாம். இப்போ நம்மளுக்கு டேஸ்டியான பொட்டேட்டோ நக்கட்ஸ் ரெடி ஆயிடுச்சு. இதை நீங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள், உண்மையிலே ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்கும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் பீவிஸ் கொம்தம்ல சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.